राजाधिराजाय प्रसज्ञ साजिनेः नमो वयं वैः श्रवणाय गुरुमदे समेकमङ्कमकामाय मह्यं कामेश्वरो वैः श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः। எல்லாருக்கும் வணக்கம். எஸ்விஎஸ் 50 டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 2021 கடைசி நாளான இன்று டிசம்பர் 31 இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை, அடுத்த வருஷம் அடுத்த வருஷங்கிறது இன்னும் 24 hours இருக்குது. அதில் வந்து புத்தாண்டு பிறக்கிறது. எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். புத்தாண்டுன்னு நம்ம தமிழில் தான் சொல்கிறோமே ஒழிய அது வந்து ஆங்கில புத்தாண்டு தான். தமிழ் புத்தாண்டு என்பது ஏப்ரல் மாதம்தான் வரும், 14 சித்திரை மாதம்தான். உலகமுள்ள அனைத்து தமிழர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை என்றால் அது சித்திரை சித்திரை ஒன்றுங்கிறது அது அது ஏப்ரல் மாதம் வரும், ஏப்ரல் மாதம் 14 வரும், அதுதான் தமிழ் புத்தாண்டு. அதனால் அதை பற்றி நம்ம இப்போ ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் எல்லாருக்கும். இந்த 20 மேட்செல்லாம் வந்து அடிபடி தழகி எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத தவிச்சு போய் அது உலக பிளேனாக இருந்தாலும் வந்து கம்ப்யூட்டரில் தான் பார்க்கணும், ரயிலாக இருந்தாலும் சினிமாவாக இருந்தாலும் எல்லாமே ஃபோன்லேயே பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு வீட்டு விட்டு எங்கேயும் போகாமல் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு சோஷியல் டிஸ்டன்சிங், வாயை கொப்பளிச்சுட்டு கை கால் அலம்பிக்கிட்டு பேசும்போது அப்படியே பேசிக்கிட்டு, ஏன்னா நம்ம எச்சல் இன்னொருத்தர் மேலே தெரியும், மாஸ்க் இருக்குது இருந்தாலும் இதை முன்னெல்லாம் இப்படி பேசினா கிண்டல் பண்ணுவாங்க, இப்போது உலகமே அப்படி தான் பேசுது. என்ன பண்ணுறது, கை ஹாய் ஹாய் கற்றுக்கு பல வணக்கம் அப்படிங்கிறாங்க யார், எல்லாம் மேல்நாட்டு வரக்கூட அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இந்த ஓமைக்ரான் அப்படின்னு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நல்ல வேளையாக அது கொரோனா அளவுக்கு வீரியம் இல்லை அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த வீரியத்தினுடைய எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்பில் நாம் வளர்த்துக்கிட்டாக்க இந்த பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கூட்டத்தை பார்த்தா தர்தர்னு ஓடி போய் நிற்க வேண்டிய அவசியம், ஏதோ இலவசம் கொடுக்குறாங்கன்னு அப்படியே கூட்டமாக ஓடி போய் நிற்கணுங்கிற மாதிரி நிற்காமல் கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்து அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறப்பை தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. புத்தாண்டில் நம்ம ஏதாவது ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். அதனால தான் ராத்திரி நாங்கள்லாம் 31 நைட்டு ஏதாவது ஒரு 12 கோயில் தரணும், அந்த முதல் தரிசனமாக அந்த நைட் 12 சொல் நான் அப்படி பொண்ணு 12 நான் புத்தாண்டு பிறக்கிறதுலே அந்த புத்தாண்டு இதுக்கு பாருக்கு போயிட்டு தண்ணி அடிச்சுக்கினு பீச்சில் போய் ஓ ஹாப்பி நியூ இயர் அப்படின்லாம் கத்திக்கிட்டு அதெல்லாம் பண்ணாமல் ஒரு ராத்திரி 12 எந்த கோவில் திறந்திருக்கிறதோ இல்லை சில சில தெரு கோவில்களில் கூட அப்படியே லைட்டை போட்டுட்டு அந்த சுவாமி தெரியும், அந்த சுவாமியை பார்த்துட்டு வர்றது அது ஒரு ஆரம்பம் தெய்வீகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பண்ணுறது. நம்பிக்கை தான் எல்லாமே வாழ்க்கை. ஹாப்பி நியூ இயர்னு கத்தலான்னா ஹாப்பி நியூ இயர் பிறக்காத போயிடுமா? அந்த மாதிரி நான் இந்த ஹாப்பி நியூ இயர் கத்தி போய் தண்ணி அடிச்சுட்டு மல்லாக்கா பள்ளி மாதிரி ரோட்டில் விழுந்து செத்து போனவங்களாம் பார்த்துருக்குறேன். 12 நியூ இயர் பிறக்கும், 12:30 அந்த சாந்தோ மை ரோட்டில் இது வரைக்கும் 5-6 டெத்து நான் பார்த்துருக்கேன். அந்த குடும்பத்தை யோசிச்சு பாருங்கள், வெளில போன பையன் வருவான்னு பார்த்தா அப்படியே ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து இறக்கிறான் பாடியை. தயவு செஞ்சு இந்த கொண்டாட்டம் இல்லாட்டால் கூட அந்த புத்தாண்டு பிறக்கத்தான் செய்யும். அதனால தான் நாம் தமிழ் புத்தாண்டை ரோட்டில் போய் கத்துறோமே இல்லையா, அன்றைக்கி பொங்கல் வைக்கிறோம் வீட்டில், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்றைக்குமே நமக்கும் பாதுகாப்பானது, ஒரு ஒரு கல்ச்சுரலாக கொண்டாடக்கூடிய விஷயம் அப்படின்ற இதெல்லாம் ஒரு வரம்பு மீறி கத்துறதெல்லாம் எனக்கு என்றைக்குமே இந்த ஈடுபாடு கிடையவே கிடையாது. நான் நியூ இயர்க்கு ட்ராமாலாம் கூட போட்டிருக்கேன், எங்கன்னா நான் ஆல்கஹாலிக் எங்கே கொண்டாடுறாங்களோ நியூ இயர் அங்கே தான் ட்ராமா போட்டிருக்கேன். அதனால் எனக்கு குடிக்கு நான் முதல் எதிரி, அதனால் இதை சொல்லிக்கிறேன். நல்ல ஜோக்கோடு ஆரம்பிப்போமா? ஓகே, எல்லாமே கிட்டத்தட்ட நல்ல ஜோக்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு கட்சியை விட்டு விலகிறவங்க எதுக்காக வந்திருக்காங்க? எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணுமா? வேறு கட்சிக்கு போகும்போது இங்கே வந்து நான் 50 இருந்தேன், 60 இருந்தேன், 100 இருந்தேன். நல்லாயிருக்கு. வி விஷ்ணுகுமார், கிருஷ்ணகிரி. மாமனார் வீட்டில் மட்டும் சரக்கு அடிக்க மாட்டேன்றிய, அவருக்கு அவ்வளோ மரியாதையா? ஆஹா, அவருக்கு பங்கு கொடுத்து கட்டுப்படி ஆகாது, நமக்கு ஒன்றுமே மிஞ்சாது ஊறுகாயை தவிர அப்படின்றாரு ராஜா ரகுமான் கம்பம். அப்புறம்
மழைக்கு ஒதுங்கினதுலையே இவ்வளோ செலவாயிடுச்சு, அப்படின்னா ஒதுங்கின இடம் டாஸ்மாக்கு, நான் என்னம்மா செய்கிறது அப்படின்றான் புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட. கி ரவிக்குமார் நெய்வேலி. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை கிடைக்கும்னு ஜோசியம் சொன்னது பறிச்சிருச்சு. அப்படி என்ன வேலை கிடைச்சிது? பெருக்கிறது, துவைக்கிறது, சமைக்கிறது, பொண்டாட்டிக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது, எல்லாம் ஒரு வேலை தானே, என்ன சம்பளம் கிடையாது, அவ்வளோதான். எழுந்தது நீ அசோகன் சென்னை. டாஸ்மாக் கடையில் என்ன கலாட்டா அப்படிங்கிறா, ரெண்டு டோஸ் தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்களுக்கு சரக்கு இலவசம்னு யாரோ வதந்தியை பரப்பி விட்டாங்க. ஆளாளுக்கு கையை அப்படி மடிச்சுட்டு அங்கே வந்து பெரிய கியூ. ஏகே சஞ்சீவிநாதன் ஈரோடு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிஜமாகவே ஒரு நாள் சொன்னால் ஒரே நாளில் தமிழ்நாட்டில் அத்தனை தடுப்பூசியும் போட்டுடலாம். நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. தலைவர் ஏன் அழுக்கு சட்டை கசங்கினை வேட்டி கட்டியிருக்காரு? மருத்துவ நுழைவுத் தேர்வு நீட்டை எதிர்க்கிறாராம், அதனால தான் அசிங்கமாக கசங்கின சட்டையோடு இருக்கார். அவ அந்த நீட்டு நினச்சிங்கினார் அவர். ஓகே ஓகே. பி ஜெயக்குமார் வந்தவாசி. வந்தவாசிலேருந்து எப்படி ஒரு நகைச்சுவை வருது பாருங்கள். எப்போதுமே அப்படியே கஷ்டங்கிறது ஒரு சின்ன கல் மாதிரி கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிடும். காலையில் போட்டு மிஸ் அப்படி ஒன்று இருக்கிறதா நமக்கு தெரியாது. கஷ்டத்தெல்லாம் ஒதுக்குங்க, எதிர்காலம் பிரகாசமாக தெரியும், இன்றையை விட நாளைக்கு சிறப்பாக இருக்கும். அப்படி போவோம், ஓஹோன்னு இருப்போம். இப்போ அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், இப்போது வந்து ஒரு சின்ன ஒரு மகாபெரியவரை பற்றின ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு போகிறேன். ஒரு குருக்களுக்கு ஒரு பெரிய வருமானம்லாம் இல்லாத குருக்கள், அந்த காஞ்சிபுரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த காஞ்சிபுரத்தில் வந்து ஜுரகேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. யாருக்காவது ரொம்ப ஜுரம் வந்ததுன்னா அங்கே இருக்கிற ஜுரகேஸ்வரருக்கு வேண்டிக்கிட்டு ஜுரம் சரியான உடனே மிளகு சாதம் வந்து நைவேத்தியம் பண்ணி அதை வந்து பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க. சிவராத்திரி அன்றைக்கி பார்த்தா காஞ்சிபுரம் மடத்தில் மகா கூட்டமாக இருக்கும். அதுவும் நாலு கால பூஜை அன்றைக்கி மகா பெரியவர் பண்ணும் பொழுது ராத்திரியெல்லாம் அப்படி கூட்டம் இருக்கும் அந்த இதில். சிவராத்திரியில் திடீர்னு பார்த்தா அந்த சிவராத்திரி பூஜையில் ராத்திரி 2 மணிக்கு ஜுரகேஸ்வரர் கோயிலுக்கு கிளம்பணும் அப்படின்னு மகா பெரியவர் கோயிலுக்கு கிளம்புறாரு. அவர்கிட்ட பக்தி கொண்ட ஒருத்தர், ஐயோ பெரியவா ராத்திரி இன்றைக்கி முழுக்க நீங்கள் நாலு கால பூஜை பண்ணிகிட்டு இருக்கீங்க, கண் வீழ்ச்சிலாம் களைப்பாக இருக்கும் உங்களுக்கு, மடத்தில் தானே சிவ பூஜை செய்கிறீங்க, இப்போ இதுக்காக நீங்கள் இப்போது அங்கே போகணும் அப்படின்னு அவரை பார்த்துட்டு ஒரு லேசாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நடந்தே கோயிலுக்கு போனோம். அப்படியே மொத்த கூட்டமும் பெரியவா பெரியவா இங்கே இருக்கணும், பெரியவா இல்லாத இடத்துல என்ன மடத்தில் என்ன வந்து அப்படியே கிளம்பினாங்க. அத்தனை பேரும் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனால் அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே எல்லாேருக்கும் ஆசி வழங்கிட்டு கோயிலுக்கு வந்து இது மடத்துக்கு வந்துடுறாரு. அடுத்த நாள் காலத்தால் பிரசாதத்தோடு வந்து கோயில் பிரசாதத்தோடு பெரியவரை பார்க்க வந்து ஜுரகேஸ்வரர் கோயிலுடைய குருக்கள். அவர் பார்த்தாலே ஒல்லியாக, அவருக்கெல்லாம் எக்ஸ்ரேவே எடுக்க வேணாம், ஏன்னா வெளியில் பார்த்தாலே எல்லா எலும்புமே தெரியும். அந்த அளவுக்கு இருக்கிறவர் வந்து வந்து பெரியவாளை கொடுத்து நமஸ்காரம் பண்ணும்போது, ராத்திரி கோவிலில் உங்களுக்கு என்ன வருமானம் வந்தது அப்படிங்கிறார். இப்போ எல்லாம் பெரியவா அனுகிரகம் ஒரு 4000-5000 ரூபா வரைக்கும் தட்சணையாகவே வந்தது. நீங்கள் கோயிலுக்கு வந்ததுனால எல்லா பக்தர்களும் அந்த ராத்திரி கோயிலுக்கு வந்தால் எல்லோருமே இருக்கும். இப்படி இல்லைன்னா சுமாராக உங்களுக்கு என்ன வருமானம் வரும், என்ன ஒரு 150 ரூபா இல்லை 200 ரூபா வரும் அப்படின்னு. ஒரு 150 ரூபா 200 ரூபா வர வேண்டிய ஒரு அர்ச்சகருக்கு அன்றைக்கி இப்போ மகா பெரியவருடைய கருணையினால் ஒரு 5000 ரூபா வரைக்கும் பணம் கிடைச்சிது. அதை ராத்திரி போகாதீங்க போகாதீங்க பெரியவா அப்படின்னு சொன்ன பக்தரை பார்த்து அப்படி அர்த்தத்தோடு சிரித்தார். அதில் 1000 விஷயம் இருந்தது. ஏன்னா ஒரு மனசால் வேண்டிக்கிட்டால் கூட எனக்கு வருமானம் இல்லையேன்னு ஒரு கோவில் அர்ச்சகர் வேண்டிக்கிட்டால் கூட அவருக்கு உண்டானதை செய்து கொடுக்கக்கூடிய மகா பெரியவர் தான் நம்முடைய மகா பெரியவர். அடுத்தது இந்த அதாவது டாட் ஸ்கூல் ஆஃப் இமேஜஸ்னு ஒன்று இருக்குது சென்னை அம்பத்தூரில். நிறைய இந்த காலேஜ் முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன படிக்கணும்னு நினைக்கிறவங்கள்லாம் வந்து சேரக்கூடிய தமிழ்நாட்டு தென்னிந்தியாவிலேயே முதன்முறையான ஒரு காலேஜ் இது. 4 வருஷ கோர்ஸ் இது. இதில் படித்து பாஸ் ஆகிற அத்தனை பேருக்குமே பயங்கர டிமாண்டோட வேலை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் என்ன, அவங்களுக்கு ஓவிய பயிற்சி
அப்புறம் சிற்பக்கலை பயிற்சி, ஃபேஷன் டிசைனிங், 3D பிரிண்டிங், அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்படுகிறது. எப்படி அவர் தெய்வீகத்தன்மையுடன் ஆன்மீகத்துடன் சொல்லி கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலேஜ் அங்கே வந்து அதனுடைய ஃபவுண்டர் சேர்மன் வந்து ஏஆர் ராமநாதன். அவரை பார்த்தபோது அங்கே ஒரு எக்ஸிபிஷன் நடத்திக்கிட்டு இருந்தாங்க தினமலருடைய ஆதரவுடன், இறை இடம் இவர் அப்படின்னு ஒரு எக்ஸிபிஷன். அப்படியே ஒரே நாளில் ஒரு 100 கோயிலுக்கு போயிட்டு வந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தின எக்ஸிபிஷன் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. காலையில் 10:00 சாயங்காலம் 6 வரைக்கும். இது யாருதுன்னு சொன்னாக்க, ஆக்சுவலாக மணிவேல் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்தபதி. அவர் வந்து சிக்கல், நாகப்பட்டினம் சிக்கல் சொந்த ஊர், சிக்கல் சிங்காரவேலரோட அருளாசியோட அவங்க அப்பாவே அவருக்கு குருவாக இருந்தது, எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்கார், ரிசர்ச் மாதிரி பல கோவில்களில் அவருக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகணுன்ட்டு உத்தரவு வருகிறதோ அந்த தெய்வத்தினுடைய உத்தரவை அந்த கோயிலுக்கு போய் அந்த சன்னிதானத்தில் உட்காந்து மைன்யூட்டாக 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அல்லது சில கோவிலில் 6 உட்காந்து அந்த மூலவரவையுடைய படத்தை வந்து ஸ்கெட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணி எல்லாமே பெரிய பெரிய பெயிண்டிங்ஸ். ஆனால் ஒன்றுமே அப்படியே இருக்குது. அதை தினமலர் பார்த்துட்டு இது என்னது, இது இவ்வளோ போயிட்டு சாதாரணமாக இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் வரைஞ்சாக்க ஒரு பெயிண்டிங் 4 லட்சம் 5 லட்சம்லாம் போகுமே, இது என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை எக்ஸிபிஷனாக வச்சு, மணிவேல் அவர்களுடைய எக்ஸிபிஷனாக வச்சு அங்கே பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளோர் முழுக்க பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்க ஒவ்வொரு படமும் ரொம்ப இதுவாக இருந்தது. அந்த படத்தை சில பேர் வாங்கி வீட்டில் வச்சு பூஜை அறையில் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட வாங்கிக்கலாம். ஆனால் அந்த 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஓவியம், ஒரிஜினல் ஓவியத்தை நடுவில் எந்த இடைத்தரகர்களும் இல்லாமல் நேரடியாக அந்த பணம் அவருக்கே போய் சேரணுங்கிற ஏற்பாட்டை தினமலர் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நம்மளுடைய அதுக்குண்டான முயற்சி எடுத்த ஏஆர் ராமநாதன் அவர்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இப்படிப்பட்ட ஓவியர்கள்லாம் ஸ்தபதிகள் இவங்கள்லாம் இருக்கிறதுனால்தான் தமிழ்நாட்டில் இன்னும் அந்த சிற்பக்கலை எதுவுமே அழியாமல் பாதுகாக்கப்படுகின்றது. அதுதான் அவ்வளோதான் ஒரு விஷயம். அந்த மாதிரியாக ஓவியங்கள் நான் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அதுபோல் நான் வெளியூரில் இருக்கேன், வாங்க முடியலையே நினைக்கிறவங்களுக்கு இந்த இறை இடம் இவர் அப்படின்ட்டு தினமலர்லேயே புக் போட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் அப்படியே அத்தனை ஃபோட்டோகிராஃப்ஸும் அதில் இருக்குது. அப்படியே நல்ல பிரமாதமாக கண்டவத்திய மாதிரி படங்களாக அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஓவியங்களை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன இருந்தாலும் நேராக பார்க்குற மாதிரி ஆகுமா. இந்த புக்கு விலை வந்து 600 ரூபா. இது வந்து பெஸ்ட்டு ப்ரெசன்டேஷனுக்கு உண்டான பெஸ்ட்டு புக்கு. சஷ்டத பூர்த்தி, சதாபிஷேகம், திருமணம் அதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ரொம்ப சிறந்த ஒரு புத்தகமாகத்தான் நான் இதை பார்க்குறேன். நான் ஒரு 5 வாங்கிட்டு வந்தேன், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமேனு, இல்லை 4 போயிடுச்சு அதுக்குள்ளே கடை கடைன்னு, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதனால் இதை போய் பாருங்கள். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா, 52 டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பைபாஸ் ரோடு போகும். அந்த பைபாஸ் ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனால் ஃபோர்டு காருடைய சர்வீஸ் சென்டர் வருது. அதை ஒட்டி ஒரு தெரு, அதுக்கு அடுத்த பில்டிங் டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். போங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஐ விஷ் யூ எ வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2022. மீண்டும் சந்திப்போம். அடுத்த வருஷம்தான், உடனே சந்திக்க முடியாது. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.
माता माता साई माता, माता माता साई माता, जगत माता साई विश्व माता, जगत माता साई विश्व माता, माता माता साई माता, दुर्गा भवानी काली कपालिनी, दुर्गा भवानी काली कपालिनी, शांतिदायिनी साई माता, शांतिदायिनी साई माता, माता माता साई माता, माता माता साई माता।